வெயில் காலத்தை சமாளிக்க நமக்கு ஏசி என்கின்ற குளிர்சாதன கருவி உதவியாக இருக்கிறது. காரில் பயணிக்கும் போதும் ஏசியை பயன்படுத்துகிறோம். உணவுப் பொருட்களை பாதுகாக்கவும் குளிர்பதனப்பட்டி என்கின்ற சாதனத்தை பயன்படுத்திக் கொள்கிறோம். இவற்றையெல்லாம் முதன் முதலில் கண்டறிந்தவர் வில்லிஸ் ஹெச் கேரியர் என்பவர்தான். அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் 1876 ஆண்டுதான் இவர் பிறந்தார். கேரியர் சராசரி மாணவராக இருந்தாலும் இளமையில் இவர் கல்வி கற்க இவருடைய தாயார் மிகவும் உதவி செய்தார். கணக்கு பாடத்தில் பின்ன கணக்குகளை புரிந்து கொள்ள மிகவும் சிரமப்பட்டார். இதனை புரிந்து கொண்ட அவருடைய தாயார் ஆப்பிள் பழங்களையும் கத்திகளையும் அவர் கையில் கொடுத்தார். அந்த கத்தியினால் பழங்களை துண்டு போட்டு அதனை கொண்டு பின்ன கணித பாடத்தினை மிகவும் சரியாக சொல்லிக் கொடுத்தார். பள்ளி படிப்பினை முடித்த பின்னர் கல்லூரியில் சேர மிகவும் ஆசைப்பட்டார். ஆனால் அதற்கான பொருளாதார வசதி அப்போது அவரிடமில்லை. அவருடைய சொத்துக்கள் அனைத்துமே அடமானத்தில் இருந்தது. வேறு வழி இல்லாமல் கல்லூரி பாடத்தினை விட்டுவிட்டு அவருடைய தந்தையுடன் வேலை செய்ய ஆரம்பித்தார். பல போராட்டங்களுக்கு பின்னர் இடாகா என்கின்ற நகருக்கு சென்றார். அங்கு கார்னல் பல்கலைக்கழகத்தில் கருத்துடன் கல்வியினை கற்றார். படித்து கொண்டே புற்களை செதுக்கியும் துணிகளை துவைத்தும் உணவு விடுதிகளில் வேலை செய்தும் கிடைத்த வருமானத்தை தன்னுடைய கல்லூரி படிப்பிற்கு பயன்படுத்தினார். இயந்திர துறையில் பொறியியல் பட்டமும் பெற்றார். பாபலோ போர்ச் என்கின்ற கம்பெனியில் வாரம் $10 என்கின்ற சம்பளத்தில் வேலை செய்தார். அப்போது எந்தவிதமான இயந்திர கோளாறுகள் ஏற்பட்டாலும் உடனே அங்கு சென்று சரி செய்து விடுவார். இதனால் இவரது திறமை எல்லோருக்கும் தெரிந்தது. ஒருமுறை இவர் புரூக்ஸ்லின் என்கின்ற அச்சகத்திற்கு சென்றார். அங்கு காற்றில் ஈர மிகுந்த காலத்தில் அச்சாகும் தாளில் வண்ணங்கள் ஒழுங்காக பதியவில்லை. அதை மாற்றி சரி செய்யும் வழிகளும் யாருக்குமே தெரியவில்லை. எல்லோரும் இதை கைவிடவே இவர் மட்டும் கடைசி வரை முயற்சியை விடவில்லை. காற்றை போதிய அளவிற்கு குளிர வைத்தால் அதன் ஈரப்பசை தானாக குறையும் என்பதை அறிந்தார். உடனடியாக குளிர்ந்த நீர் கொண்ட குழாய் சுருள்களை அடுக்காக அமைத்து காற்றை குளிர வைக்க முயற்சி செய்தார். கதவுகளை எல்லாம் மூடிவிட்டார். இது முதலில் எல்லோருக்கும் புதுமையாக தெரிந்தாலும் இதில் ஓரளவுக்கு வெற்றியும் கிடைத்தது. பின்னர் இதனை படிப்படியாக ஆராய்ந்து 1902 அறிவியல் உலகில் புதுமையான தட்பவெப்ப சமண கருவி நுட்பத்தை அறிந்து கொண்டார். ஏர் கண்டிஷனர் என்கின்ற பெயரில் இந்த கருவியை உலகிற்கு அறிமுகம் செய்தார். அதன் பின்னர் காற்றும் நீராவியும் கலப்பதை ஒட்டியே பல விதிகளை தொகுத்து தனது ஆராய்ச்சியின் மூலமாக பல விளைவுகளை கண்டறிந்தார். நீராவி நீர் செறிவின் இழப்பு சக்தி பற்றிய விதிகளையும் தெரிந்து கொண்டார். அவைகளின் திறன் குறித்து வாய்ப்பாடுகளையும் அமைத்தார். 1915 அவர் தனது பெயரில் பொறியியல் நிறுவனத்தினை அமைத்தார். அங்கு ஏர் கண்டிஷனர்களை தயாரித்தார். அப்போது அதனுடைய மூலதனம் $35,000. ஆனால் 12 அது $15,00,000 பெருக்கமடைந்தது. இவரது அயராத கண்டுபிடிப்பின் காரணமாக தட்பவெப்ப சமண பொறியியல் என்கின்ற பிரிவும் புதிதாக தொடங்கப்பட்டது. அதில் பல பொறியாளர்களுக்கு இவர் தனி பயிற்சியும் அளித்தார். தான் கண்டுபிடித்த கருவியில் சில மாறுதல்கள் செய்து பெரிய தொழிற்சாலைகள், கலையரங்குகள், அலுவலகங்கள் என எல்லா இடங்களிலும் அதனை உபயோகப்படுத்தும் நிலையை ஏற்படுத்தினார். இதன் காரணமாக இவரது புகழ் உலகமெங்கும் பரவியது. அந்த நாளில் வசதி படைத்தவர்களும் அரச குடும்பங்களை சார்ந்தவர்களும் இதனை வாங்கி இன்பமடைந்தனர். காகித ஆலைகள், நெசவு தொழிற்சாலைகள், மருந்து கூடகங்கள், சோப்பு தொழிற்சாலைகள், ரப்பர் தயாரிப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றில் இவைகள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டது. தங்களின் தயாரிப்புகள் உற்பத்தி தட்பவெப்பநிலை பாதிக்கப்படாமல் இருந்ததால் அவர்களின் தொழில்களும் விருத்தியடைந்தது. தொழில் உலகத்தில் புத்துயிர் பெற்றது. மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் தாராளமாக கிடைத்தது. உலக பொருளாதாரமும் உயர்ந்த நிலையை எட்டி பிடித்தது. தொழில் வளர்ச்சிக்கும் நமது சொகுசான வாழ்விற்கும் விதித்திட்ட கேரியர் 1950 இயற்கை எய்தினார்.